மகான்கள் வந்து அவங்க ஞானம் பெற்ற நாளை குறிப்பாக சொல்கிறாங்க, டேட் வச்சு சொல்கிறாங்க. ஒரு சில மகான்கள் வந்து நான் 35வது வயதில் ஞானம் பெற்றேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக அடையாளப்படுத்திக்கணுன்ற விஷயம் இருக்குதுங்களா? அதாவது அடையாளப்படுத்தணும்னு கட்டாயம் இல்லை. இப்போ என்னை பொறுத்தவரை கூட எனக்கு இந்த மாற்றம் அடைஞ்ச தேதி எனக்கு தெரியும், 13/3/2006 மார்ச் மாதம் 2006 மார்ச் 13ஆம் தேதி மாலை, மாலையில் ஒரு 6 மணி 7 மணி இருக்கும் அந்த டைமில் தான் இந்த அந்த மாற்றம் வந்து நிலையானது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுவும் மாறக்கூடியது தான். இல்லை, இது வந்து நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டது தானே, உங்கள் முடிவு தானே வழியுது. மாற்றங்கிறது நீங்கள் மாற்றத்துக்கு உட்படுத்திடுறீங்க. அது வரைக்கும் என்னங்கன்னா ஒரு மாறாத ஒரு நல்ல நிலையை பிடிச்சி வச்சுக்கணும்னு சொல்லி போராடினீங்க. இப்போ மாற்றத்துக்கு நீங்கள் முழுசாக உடன்பட்டுறீங்க, கிட்ட சரணாகதிக்கு போயிடுறீங்க, ஒரு சரணாகதி ஸ்டேட்டுக்கு போயிருங்க. அது வரைக்கும் நீங்கள் சரணாகதியே பண்ணலை, உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான முயற்சி தான். நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு போகணும், நல்ல நிலையை பிடிச்சி வச்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு இடத்த நோக்கி போயிட்டே இருக்கிறோம், நம்ம முயற்சிகள் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு மாற்றத்தில் எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுறீங்க. போட்டுட்டு எது எப்படி வேணாலும் போட்டுங்கிற மாதிரி மனநிலை சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவில் உங்களுக்கு அடைவிடமே இல்லாமல் போயிடுது. நீங்கள் வந்து அந்த ஆறோட ஆறாக போயிடுறீங்க, அவ்வளோ. எது வேணாலும் ஓகே, எப்படினாலும் ஓகே, மனநிலைக்கு போயிடுறீங்க.